வணக்கம். கடந்த 2017 ஆண்டு நீட் தேர்வு முறையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடிய அரியலூரைச் சேர்ந்த மாணவி அனிதா இதே நாளில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து திமுகவினர் ஆண்டுதோறும் அவரது நினைவு நாளில் அனிதாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அனிதாவின் 6வது நினைவு நாளில் கோவை வீரபாண்டி பிரிவு பகுதியில் திமுக மாணவரணி சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அனிதாவின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சி தலைவர் அறிவரசு மலரஞ்சலி செலுத்தினார். இதற்கு மாணவரணி செயலாளர் அந்தோனிராஜ் தலைமை தாங்கினார். மேலும் கூடலூர் நகராட்சி துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன், வீரபாண்டி பேரூராட்சி தலைவர் பத்மாவதி மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விக்னேஸ்வரன், கூடலூர் ஐடி விங் உதயகுமார், ஆர் செல்வம், ராகுல், கேசவன், ராஜ், கார்த்திக், சஞ்சீவ், விக்னேஷ்குமார், ராஜகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளரும் வீரபாண்டி முன்னாள் துணைத் தலைவருமான ராஜேந்திரன், வீரபாண்டி பேரூராட்சி செயலாளர் சுரேஷ்குமார், கூடலூர் பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம், நிர்வாகிகள் வக்கீல் பாபு, மாரிமுத்து, பால்சந்த், செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், கிரேசி, செல்வி, வீரபாண்டி ஆனந்தராஜ், கார்த்திகேயன், கவுன்சிலர்கள் மணிமேகலை, ரேவதி, சித்ரா, மீனா கணேஷ், பேங்க் முருகேசன், பொன்மாடசாமி, வீரபாண்டி கவுன்சிலர் சுமதி, மகளிர் அணியைச் சேர்ந்த லதா, புஷ்பா, பேபி, பானு, ரேஷ்மா, கட்சி நிர்வாகிகள் சேரநாடு கார்த்திகேயன், ரமேஷ், செயலாளர் சசிகுமார், சாந்திமேடு முருகேசன், செல்வராஜ் மற்றும் விஜயராகவன், நவீன், ரமேஷ், காளியண்ணன், கோபால், சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நன்றி.